1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இந்த வீடியோல உங்களுக்கு ஃபேவரட்டான நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமால வந்த எந்த படம் அவங்களோட எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பேவா சீரியல் ஹீரோயின் பூமிகா என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, 2011 டைரக்டர் விஜய் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் மூவி தனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அப்படின்னும், இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஒரு கோட் சீன் தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து அன்பேவா சீரியல் ஹீரோ வருண் என்ன ஷேர் பண்ணிருக்காருன்னா, இவரு 2022 டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன டான் மூவி தனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும், இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலரான சீன் தனக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னும் சொல்லிருக்காரு. அடுத்து இனியா சீரியல் ஹீரோயின் இனியா என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2008 டைரக்டர் ராஜா அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த படம் தனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும், இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னும் சொல்லிருக்காங்க. அடுத்து இனியா சீரியல் ஹீரோ விக்ரம் என்ன ஷேர் பண்ணிருக்காருன்னா, இவரு 1961 டைரக்டர் பீம் சிங் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பாசமலர் மூவிய சொல்லிருக்காரு. தமிழ் சினிமால எத்தனையோ படங்கள் வந்தாலும் இப்ப வரைக்கும் தனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கக்கூடியது இந்த ஒரு முக்கியமான படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காரு. அடுத்து இனியா சீரியல்ல இனியாவோட அக்காவா வரக்கூடிய யாழினி என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2005 டைரக்டர் பேரரசு அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன திருப்பாச்சி மூவி தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னும், அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் தன்னோட ரியல் லைஃப் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. அடுத்து இலக்கியா சீரியல் ஹீரோயின் இலக்கியா என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2012 டைரக்டர் பிரபு சாலமன் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கும்கி மூவி தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னும், இந்த படத்தோட கிளைமேக்ஸ பார்த்தா கண்டிப்பா அழுகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து இலக்கியா சீரியல் ஹீரோ கௌதம் என்ன ஷேர் பண்ணிருக்காருன்னா, இவரு 2022 டைரக்டர் மணிகண்டன் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கடைசி விவசாயி இந்த படம் தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னும், இந்த படத்தை எப்போ பார்த்தாலும் உடனே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. கடைசியா இலக்கியா சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய அஞ்சலி என்ன ஷேர் பண்ணிருக்காங்க, இவங்க 2014 டைரக்டர் ராஜமுருகன் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன குக்கு மூவி தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆனது அப்படின்னும், அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலரான சாங் தனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஃபேவரட்டான நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமால அவங்க பார்த்த படங்கள்ல எந்த படம் தனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது எமோஷனலா கனெக்ட் ஆச்சு இத பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிருக்கிறத கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பல தகவல்களோட நம்ம சரிகமா சீரியல் நியூஸ் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி மாலை 7 மணிக்கு தொடரும்.